வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடிஸ் யூனிட் 8 ரிலேட்டடா நிறைய லீடர்ஸ் பற்றி பார்க்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீதி கட்சியுடைய தலைவர் அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் மாகாணத்துடைய முதலமைச்சராகவும் இருந்தால் பி டி ராஜன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சார் பிடி ராஜன் இவருடைய முழு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொன்னம்பல தியாகராஜன் இவர் எங்கே பிறந்திருக்கார் அப்படின்னா உத்தமபாளையம் பகுதிகளில் பிறந்திருக்காரு எப்போ பிறந்திருக்காருனா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டுகளில் பிறந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் கீழே செயல்படக்கூடிய லே ஸ்கூல்ல தான் இவர் வந்து பள்ளி படிப்பை படித்து முடிச்சிருக்காரு அடுத்து இவருடைய கல்லூரி வாழ்க்கை ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தின் கீழ ஜீசஸ் தான் என்ன பண்ணியிருக்காருனா இவர் வந்து கல்லூரி படிப்பை படித்து முடிச்சிருக்காரு இவர் வந்து வரலாற்றை தான் ஒரு பாடமாக எடுத்து இவர் வந்து படித்து முடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பின்னால் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சட்டம் படிச்சிருப்பார் வழக்கறிஞராக அவருடைய பணியாக ஆரம்பிச்சிருப்பார் இது எப்போ நடந்திருக்கோம் அப்படின்னா இவர் இந்தியாவுக்கு வந்து ஆனால் கட்சிக்கு இணையறதுக்கு முன்னாடியே சட்டம் படித்து முடித்ததுனால வழக்கறிஞராக இவருடைய பணியை ஆரம்பிக்கிறார் இதை தொடர்ந்து தான் என்ன ஆகும் அப்படின்னா கட்சியில் இணைந்து செயல்பட ஆரம்பிச்சிருப்பார் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் நடந்த பொது தேர்தலில் கட்சி பங்கெடுக்கிறாங்க அந்த டைம் கட்சியில் இவரும் என்ன பண்ணுறாருனா கட்சி சார்பாக போட்டியிடுறாரு போட்டியிட்டது மட்டும் இல்லாமல் வெற்றியும் பெறுறாரு அந்த வெற்றி பெற்றதை தொடர்ந்து தான் மெட்ராஸ் சட்டசபையுடைய மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாரு இவரை தொடர்ந்து டபிள்யூபிஏ சவுந்தரபாண்டியன் அவர்களும் வந்து மெட்ராஸ் சட்டசபையுடைய மேலவைக்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவார் ஆனால் இவர் வந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் நாமினேட் பண்ணுவாங்க நீதி கட்சி சார்பா இவரை வந்து நாமினேட் பண்றாங்க அப்படி டபிள்யூபிஏ பாண்டியன் அவர்கள் மெட்ராஸ் சட்டசபையுடைய மேலே வீக்கி நாமினேட் பண்றதுக்கு யார் ரொம்ப மிகப்பெரிய முக்கிய பங்கு அளித்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பி டி ராஜன் அவர்கள் தான் இவர் தான் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா இவரை நாமினேட் பண்ணுங்க இவர் வந்து மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு மெம்பராக இவரை நாமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் பார்ட்டியில் இவர் வந்து சொல்லியிருப்பார் இவருடைய பேச்சை தான் என்ன இருக்கும் அப்படின்னா இவர் வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க இவர் வந்து மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுடைய மெம்பராகவும் அங்கிருப்பார் இதை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய தேர்தலில் ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருப்பாங்க ஒரு நான்காண்டு காலம் இடைவெளியை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகளில் திரும்பவும் கட்சி தேர்தலில் போட்டியிடுறாங்க இந்த சமயமும் பி டி ராஜன் அவர்கள் கட்சியின் சார்பாக போட்டியிடுறாரு இந்த சமயம் என்ன பண்ணுறாங்கன்னா வெற்றி பெற்றுடுறாங்க அந்த வெற்றியை தொடர்ந்து பொதுப்பணித்துறையுடைய அமைச்சராக பதவி ஏத்துக்கிறாரு யாரு பி டி ராஜன் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகளில் அமைச்சராக பதவி ஏற்றுக்கிறாரு அந்த டைம்ல யார் முதலமைச்சரா இருந்திருப்பாங்க அப்படின்னா முனுசாமி அவர்கள் அவரை தொடர்ந்து யார் முதலமைச்சராக இருப்பாங்க அப்படின்னா பொப்பிலி அரசர் இவங்க ரெண்டு பேருடைய அமைச்சரவையிலும் அதாவது முனுசாமி அவர்கள் பொப்பிலி அரசர் அவர்களுடைய அமைச்சரவையில் இவர் வந்து அமைச்சராக பதவி எத்துக்கிறார் யார் பி டி ராஜன் அவர்கள் அமைச்சராக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் பொப்பிலி அரசர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டுகளில் ஐரோப்பாவுக்கு சுற்றுப்பயணம் போவார் அந்த சமயத்தில் ஏப்ரல் நாலாம் தேதியில் இருந்து ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி சரியாக நூற்றி நாற்பத்தி மூன்று நாட்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டுகளில் பிடி ராஜன் அவர்கள் மெட்ராஸ் மாகாணத்துடைய முதலமைச்சராக பதவி வகித்திருக்காரு ஒரு ஆக்டிங் சிஎம்மாக தான் இருந்திருப்பார் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு அது தொடர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா திரும்பவும் பொப்புளி அரசர் தான் முதலமைச்சராக பதவி ஏற்றுப்பார் நூத்தி நாப்பத்தி மூன்று நாட்கள் வந்து என்ன பண்ணிருக்காரு முதலமைச்சரா பதவி வகித்திருக்காரு யார்னா பி டி ராஜன் அவர்கள் அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இந்த கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆண்டு காலம் வந்து பார்த்தோம்னா பெரியார் கிட்ட ஒரு மிகப்பெரிய நட்புறவு இருந்திருக்கும் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலாம் ஆண்டுகள்ல ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமா பெரியாரை விட்டு விலகி வராரு அதனால் பெரியார் என்ன பண்ணியிருக்காரு திராவிட கழகத்தை தொடங்கியிருக்கார் இல்லையா அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டியை திராவிட கழகமாக மாற்றி தொடங்கியிருக்காரு அந்த திராவிட கழகத்தில் பிடி ராஜன் அவர்கள் இணைந்து செயல்பட்டிருக்க மாட்டார் இவர் வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியில் இவருடைய தலைமை வகித்திருப்பார் அந்த கட்சிக்கும் வந்து பார்த்தோம்னா நீதி கட்சி மாதிரியான செயல்பாடுகளே இருந்திருக்கும் அச்சல் நீதி கட்சி மாதிரியே இருக்கும் இந்த கட்சியுடைய தலைமை வகித்திருப்பார் யார்னா பி டி ராஜன் அவர்கள் இவருடைய ஆதரவாளர்களோட சேர்ந்து என்ன பண்ணியிருக்காரு நீதி கட்சி மாதிரியான வேறொரு நீதி கட்சியை தோற்றுவித்திருக்காரு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டுகள்ல நடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இருக்க மாட்டாங்க இதை தொடர்ந்து சுதந்திர இந்தியாவுடைய முதல் தேர்தல் எப்போ நடக்கும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டுகளில் தொடங்கியிருப்பாங்க இந்த தேர்தல்ல இவரும் என்ன பண்ணிருக்காருனா ஜஸ்டிஸ் கட்சி வந்து அங்கீகரிக்கப்படாத மாநில அளவிலான ஒரு கட்சியா இவங்க வந்து இந்த தேர்தலில் போட்டியிடுறாங்க ஒன்பது இடங்களில் மட்டும்தான் இவங்க வந்து போட்டியிடுறாங்க ஆனால் ஒரு இடங்களில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்காங்க இவர் கூட மதுரையுடைய வடக்கு பகுதிகளில் இவர் போட்டியிட்ருப்பாரு ஆனா இந்த சமயம் இந்த தேர்தலில் இவர் வெற்றி பெற்றுக்க மாட்டார் இருந்தாலும் கம்பம் பகுதிகளில் போட்டியிட்டு பதினோராயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு ஒரு பகுதியில் தான் வெற்றி பெற்றிருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா அது வந்து இந்த கம்பம் பகுதி தான் இதை தொடர்ந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் போட்டியிட்ருப்பாரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டுகளில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறாரு ஆனால் இந்த சமயம் வந்து நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியின் பெயரால் இவர் வந்து போட்டியிடாமல் இண்டிபெண்ட் கேண்டிடேட்டாக அதாவது ஒரு சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுறாரு இருந்தாலும் ஒரு காங்கிரஸ் வேட்பாளர்கிட்ட ஒரு ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போகிறாரு இந்த தோல்வியை தொடர்ந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தேர்தலில் இருந்தே நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியிலிருந்து விலகிட்டு அவர் விலகிடுறாரு இதுக்கு தொடர்ந்து என்ன பண்ணியிருக்க மாட்டார்னா எந்த ஒரு தேர்தலையும் அவர் போட்டியிட்ருக்க மாட்டார் பிடி ராஜன் அவர்கள் வந்து அரசியலில் ஈடுபட்ட அந்த காலகட்டத்திலே என்ன சொல்லியிருப்பாருனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லயும் அரங்காவலர்களாக இருக்காங்க இல்லையா அவங்களில் பிராமண அல்லாதவரையும் நியமிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தீர்மானத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு எல்லாரும் வந்து என்ன பண்ணிருக்காங்க கோவில்களில் நுழையணும்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நிறைய போராட்டங்களும் தீர்மானங்களும் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் பி டி ராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கோவில்களில் அறங்காவலர்களாகவே நியமிக்கப்படலாம் அதாவது பிராமண அல்லாதோரை ஒரு நியமிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தீர்மானத்துக்கு இவர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளில் சபரிமலையில் பஞ்சலோக சிலை இருக்கு இல்லையா அந்த பஞ்சலகம் சிலை வந்து இவர் தான் கொடுத்துருப்பாரு இந்த பஞ்சலோகம் சிலை வந்து மெட்ராஸ் மாகாணம் முழுக்க வந்து பயணம் செய்துட்டு கடைசியாக சபரிமலையில் அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரதிஷ்டை செய்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டுகளில் அதாவது இவருக்கு ஒரு எண்பத்தி ரெண்டு வயது இருக்கும் பொழுது பி டி ராஜன் அவர்கள் வந்து இறந்துட்டாரு அது மட்டும் இல்லாமல் இவருடைய நினைவாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய கே கே நகர் பகுதிகளில் ஒரு சாலைக்கு சார் பி டி ராஜன் சாலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க பிடி ராஜன் அவர்கள் மட்டும்தான் அரசியலில் ஈடுபட்டிருக்காரானா கிடையாது இவருடைய குடும்பத்தில் இருந்து நிறைய பேர் வந்து அரசியலில் ஈடுபட்டிருக்காங்க பிடி ராஜன் அவர்களுடைய மாமா யாருன்னு பார்த்தோம்னா எம் டி சுப்பிரமணியம் அவர்கள் இவர் என்ன பண்ணிருக்காருனா உத்தமபாளையத்தில் திராவிட கழகத்தோடைய ஒரு உறுப்பினராக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம பிராமண அல்லாதவர்கள் நடத்தக்கூடிய நிறைய போராட்டங்கள்ல இவரும் வந்து கலந்துகிட்ட நிறைய தலைவர்கள்ல பி டி ராஜன் அவர்களுடைய மாமாவான எம் டி சுப்பிரமணியம் அவர்களும் ஒருவர் அதையெல்லாம் தவிர்த்து ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா பணங்கள் அரசர் போன்ற பல முதலமைச்சர்களுடைய அமைச்சரவையில் இவரையும் வந்து ஒரு அமைச்சராக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை ஆலோசனை செய்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிடி ராஜன் அவர்களுடைய மகன் யாருன்னு பார்த்தோம்னா பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள் இவர் வந்து முக்கியமாக தென் மாவட்டங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னணி தலைவர்களில் ஒருவர் யாருன்னு பார்த்தா பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள்தான் இவர் ஏறக்குறைய ஒரு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரைக்குமே மதுரை திமுகவுடைய முக்கிய தலைவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள்தான்ட்டு சொல்கிறாங்க இவருடைய இயற்பெயர் என்ன பழனிவேல் ராஜன் இருந்தாலும் இவருடைய இனிஷியல்ஸ் எல்லாமே சேர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா பிடிஆர் ஆர் பழனிவேல் ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் மதுரை மாவட்டத்துல உத்தமபாளையத்தில் பிறந்திருக்கார் இவருடைய அப்பாவும் தான் பிறந்திருக்காரு இவரும் தான் பிறந்திருக்கார் இவருடைய குடும்பமே ஒரு பாரம்பரியமான ஒரு அரசியல் குடும்பம்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இவருடைய அப்பாவும் ஒரு அரசியலில் ஈடுபட்டிருக்காரு அதே மாதிரி அப்பாவுடைய மாமாவும் அரசியலில் ஈடுபட்டிருக்காரு அதை தான் இவரும் என்ன பண்ணியிருக்காரு அரசியலில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காரு தான் சொன்னோம் இவர் வந்து ஒரு பாரம்பரியமான அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர் இவருடைய அப்பா பேர் என்ன பி டி ராஜன் அவர்கள் அவர் என்ன பண்ணியிருக்காரு ஆங்கிலராவுடைய ஆட்சி காலத்துல நீதி கட்சியுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவராக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம மெட்ராஸ் மாகாணத்துடைய முதலமைச்சராகவும் இருந்திருக்காரு சரி இவர் என்ன பண்ணியிருக்காரு எங்க படிச்சிருக்காருலாம் பார்க்கலாம் பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள் வந்து பள்ளி கல்வியெல்லாம் முடிச்சுட்டு மெட்ராஸ் கிறிஸ்துவ கல்லூரியில் இளங்கலை பட்டப்படிப்பு வாங்குறார் அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் கல்லூரியில் சேர்ந்து சட்டம் படிக்கிறாரு ஒரு வழக்கறிஞராக பட்டம் பெறுறாரு சிறிது காலத்திலேயே வழக்கறிஞராக பயிற்சி பெற்று ஒரு வழக்கறிஞராக அவருடைய பணியை தொடங்குறாரு அப்பாவும் ஒரு வழக்கறிஞர் அவரை தொடர்ந்து மகனும் வந்து ஒரு வழக்கறிஞராக அவருடைய பணியை தொடங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுகளில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இவர் வந்து இணைந்து செயல்பட ஆரம்பிச்சிருப்பார் இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்த மு கருணாநிதி அவர்களால் கிருஷ்ணன் ஆளாடி அருணா பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள் இவங்க மூணு பேரும் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அறிமுகப்படுத்தியிருப்பார் யார்னா கருணாநிதி அவர்கள் அறிமுகப்படுத்தியிருப்பார் இது மட்டும் இல்லாமல் ஒரு பண்பான அரசியல் செய்த ஒரு பண்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டவும் பெற்றிருக்காரு பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள் வந்து திராவிட கட்சியில் பயணித்தாலும் சரி அவருக்கு இறை நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அரசியல் பணிகளை ஈடுபட்டதை தவிர்த்து இவர் என்ன பண்ணியிருக்காருனா இறை பணிகளிலும் இவர் வந்து ஈடுபட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுகளில் இவர் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்திருக்காருன்னு பார்த்தோம் இல்லையா அந்த சமயத்தில் நடந்த தேர்தலில் தேனி பகுதியில் போட்டியிடுறாரு சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் தேனி பகுதியில் திரும்பவும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் மதுரையுடைய மத்திய தொகுதியில் போட்டியிடுறாரு இருந்தாலும் பழநெடுமாறன் அவர்கள்கிட்ட இவரை எதிர்த்து இவரை எதிர்த்து போட்டியிட்ட பழநெடுமாறன் அவர்கள்கிட்ட தோல்வி அடைகிறார் அதற்கு அடுத்தபடியாக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுகளில் மதுரையுடைய மேற்கு தொகுதியில் போட்டியிடுறாரு இந்த சமயம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் பதினோராவது சட்டமன்றத்துடைய சட்டப்பேரவை சபாநாயகராகவும் பொறுப்பேற்றுக்கிறார் அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியுடைய ஸ்பீக்கராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டுகளில் சட்டமன்ற தேர்தல்ல திரும்பவும் இவர் வெற்றி பெற்ற மதுரை மேற்கு தொகுதியிலலாம் திரும்பவும் போட்டியிடுறாரு இருந்தாலும் இந்த சமயம் என்னாகுது தோல்வி தோல்விதான் அடைந்திருக்காரு அடுத்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுகளில் சட்டமன்ற தேர்தல்ல மதுரை மத்திய தொகுதியெல்ல போட்டியிடுறாரு சட்டமன்றத்துடைய இந்து அறநலத்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றுக்கிறார் வெற்றி பெற்றதை தொடர்ந்து தான் என்னாகுது இந்த சமயம் முதலமைச்சராக யார் இருப்பாருன்னா தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சரான மு கருணாநிதி அவர்கள் இருப்பார் அவருடைய அமைச்சரவையில் தான் இவருக்கு இந்த அறநிலையத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக்கிறார் இவருடைய பதவி ஏற்ப தொடர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுகளில் சென்னையிலிருந்து மதுரைக்கு ரயில் வழியாக வந்துட்டுருப்பார் அந்த சமயத்தில் இவர் ரயிலில் தான் பயணிச்சிட்ருப்பார் அந்த சமயத்தில் இவருக்கு மாரடைப்பின் காரணமாக இவருடைய எழுபத்தி நாலு வயதில் இவர் இறந்துடுறாரு தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சரான மு கருணாநிதி அவர்கள் வந்து இவருடைய இரங்கல் செய்தி அப்போ என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர் என்றால் அவருடைய கண்ணியம் அடக்கம் உன்னதம் ஆகியவையே தனக்கு நினைவுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழக சட்டமன்ற மேலவைக்கும் உறுப்பினரா இரண்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அதாவது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சொல்லக்கூடிய எம்எல்சிக்கு இரண்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இவர் வந்து அரசியல் பணியில் மட்டும் ஈடுபடாமல் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் சிண்டிகேட் உறுப்பினராகவும் ஏற்றிருக்காரு இந்த பல்கலைக்கழகத்தில் இவரை நினைவு கூற வகையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாலை நேர வகுப்புகள் ஈவினிங் கோர்ஸ் நடக்கும் இல்லையா அந்த சமயம் நடக்கக்கூடிய வளாகத்துக்கு மாலை நேர வகுப்புகள் நடக்கக்கூடிய அந்த வளாகத்திற்கு பண்பாளர் பிடிஆர் டி பழனிவேல் வளாகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காரு இவரை நினைவு போற்றும் வகையில் தான் மதுரையில் இவருக்கு திருவுருவச் வைக்கப்பட்டிருக்கு இவருடைய மகன் யாருன்னு பார்த்தோம்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அதாவது பி டி ராஜன் அவர்களுடைய கிராண்ட் சன் பேரன் யாருன்னு பார்த்தோம்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இவர் வந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுகளில் இவருடைய தந்தை பிடிஆர் ராஜன் அவர்கள் போட்டியிட்ட அதே மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுகளில் தே நடந்த தேர்தலையும் போட்டியிட்டிருப்பாரு இந்த சமயமும் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காரணத்தினால சட்டமன்றத்துடைய உறுப்பினராக இருக்கார் உறுப்பினராக மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்துடைய நிதி அமைச்சராகவும் பொறுப்பேற்றிருக்காரு தாத்தா யார் அப்படின்னா பிடிஆர் ராஜன் அவர்கள் அவருடைய மகன் யாருன்னு பார்த்தோம்னா பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள் அவருடைய மகன் அதாவது பிடி ராஜன் அவர்களுடைய பேரன் யாருன்னு பார்த்தோம்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒன்றிய திருக்குறள் புணர்ச்சி பழகுதல் வேண்டாம் தான் நட்பாங்கிழமை தரும் பொருள் இருவருக்கிடையே நட்புரிமை முழங்குவதற்கு ஏற்கனவே தொடர்பும் பழக்கமும் வேண்டுவதே வேண்டுமென்பதில்லை இருவரின் ஒத்த மன உணர்வே போதுமானது இந்த திருக்குறள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒருவர்கிட்ட நம்ம நட்போட பழகிறதுக்கு முன்னாடி அவருக்கு நம்மளை தெரிஞ்சுருக்கணுன்றத அவசியம் கிடையாது அதை விட நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரே சேம் வேவ் இருந்தாலே போதும் அப்படின்ட்டு இந்த திருக்குறளை சொல்ல வராங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பி டி ராஜன் அவர்களை பற்றியும் அவர் என்ன மாதிரி செயல்பாடுகள்லாம் ஈடுபட்டிருக்காரு அப்படின்றத பற்றிலாம் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ டேக் கேர்